இன்னைக்கு என்னது? உருளைக்கிழங்கு கிரேவி. கேரட்டு கிரேவி தான். உருளைக்கிழங்கு கேரட்டு கிரேவி. இது எதுக்கு? சப்பாத்திக்கா? சப்பாத்திக்கோ தோசைக்கோ எதுக்கு வேணுனாலும் சரி. என்னென்ன தேவையான பொருட்கள்? தேவையான பொருள் வந்து அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, கேரட்டு, உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் போட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தக்காளி, மிளகாய் தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். போட்டேன், கடுகு போட்டேன். இப்போதைக்கு எண்ணெய் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டிருக்கேன். ரெண்டு லவங்கம், ஒரு பட்டை. சரி, எல்லாம் ரெண்டு லவங்கம், ரெண்டு பட்டை போடுறீங்க. அடுத்தது சோம்பு. சோம்பு, சீரகம், சீரகம், கடுகு, அது என்னது? கருவேப்பிலை கொத்தமல்லி. 6 நிமிஷம் லைட்டு போட்டுக்கலாம். மீல் மேக்கர் அது ஊற வச்சு போடணுமா? எவ்வளோ நேரம் ஊற வச்சுங்க? 10 நிமிஷம். சரி சரி. கேரட்டு, உருளைக்கிழங்கு, கலரிட்டே இருக்கணும். என்னென்ன அதில்? பச்சை மிளகாய், மிளகாய், சாம்பார் தூள், மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு, தக்காளி, மிளகாய், சாம்பார் தூள், மிளகாய் தூள் போட்டு பார்த்து. எத்தனை தக்காளி போட்டீங்க? 2 தக்காளி. மிளகாய் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு சாம்பார் தூள். சாம்பார் பொடி அதுதான். ஓ, அதுதான் மிளகா பொடி. சரி சரி சரி, சாம்பார் பொடி தான். அப்போ அவ்வளோதான் சாம்பார் பொடி, தக்காளி அவ்வளோதான். அந்த தனி மிளகாய், பச்சை மிளகாய். சரி சரி, அதுவும் போட்டு கலரு. நல்லா வாசனை அடிக்குது இப்பயே. உப்பு அது எவ்வளோ எடுக்கிறீங்க? ஆ சரி, எல்லாமே அந்த கை அளவே தான். ஸ்பூனுக்கெல்லாம் வேலையே கிடையாது. கையளவில் போடுறது தான் டேஸ்டாகவும் இருக்குது. என்னென்ன போட்டிருக்குறோம் இது வரைக்கும்? லவங்கம், பட்டை, கடுகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். எண்ணெயில் போட்டு பொரித்த உடனே உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், மீல் மேக்கர் போட்டாச்சு. அப்படியே தக்காளி, மிளகாத்தூள் அரைச்சி வச்சது, பச்சை மிளகாய் ஒன்று போட்டு அரைச்சி வச்சதை போட்டுங்க. அந்த அந்த மிக்ஸி அதில் இருக்கிறத வேஸ்ட் ஆகக்கூடாது, அதை கழுவி அந்த தண்ணியை ஊற்றுறோம். அவ்வளோதான், எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்ற வேண்டிய வேலையே கிடையாது.
ஸோ அந்த பொருளும் வேஸ்ட் ஆகாது, திக்காகவும் இருக்கும் சாம்பார். திக்காக ஒரு 2 ஸ்பூனுக்கு தேங்காய் வச்சிருக்கிறேன். ஓ, திக்னஸ்க்காக தேங்காய். டேஸ்ட்டுக்கும், டேஸ்ட்டுக்கும் எவ்வளவு தேங்காய்? தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் மேஜிக் கரண்டி, அல்ல 2 மேஜிக் கரண்டி. ஓ, அரைச்சது அவ்வளோ வரும். 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. இது எவ்வளோ நேரம் வைப்பீங்க? அது ஒரு 10 நிமிஷம் வேணும்பா. 10 நிமிஷம். ஓ, சரி சரி. 10 நிமிஷம் ஹையிலே வச்சுருக்கிறீங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா கொதி வந்த பிற்பாடு மீடியத்தில் வச்சு. மீடியம் வச்சோம். மீடியம் வச்சப்புறம் 10 நிமிஷம். சரி சரி. கொதி வந்தப்புறம் 10 நிமிஷம் மீடியமில் வச்சுட்டு இறக்கிட்டு இதில் தேங்காய் ஊற்றிட வேண்டியதுதான். இறக்கும்போது தான் தேங்காய் ஊற்றணும். ஓ, அடுப்பில் இருக்கும்போதே தேங்காய் ஊற்றினவனே நிறுத்திடணும், கொதிக்க விடக்கூடாது தேங்காய் ஊற்றி. சரி. ஓ, இல்லாட்டினா கொதிக்க விடலாம். ஓ, நல்லது இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டதுனால தேங்காய் அரைச்சி ஊற்றின உடனே இறக்கிடுறோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறீங்களா? இனிமேல் தான். சரி சரி. ஓ, தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஓ, சரி சரி. இதோ இதுதான் வச்சிருக்கிறாங்க. சின்ன ஜாரு பார்த்துக்கோங்க, சின்ன ஜாரு. இதில் இவ்வளோ தான் இருக்குது, கால் இதுதான் இருக்குது. தேங்காய் துருவி போட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கிறாங்க. இதை அரைச்சி தண்ணி ஊற்ற மாட்டிங்களா? அரைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம். சரி சரி. மையிறதுக்காக ஸ்லைட்டாக தண்ணி ஊற்றுவாங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சரி, சூப்பர். இது பேர் என்னது? கிரேவி. உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர், கேரட் போட்டு கிரேவி. எல்லாத்துக்கும், சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அவ்வளோதான், மூடி வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சிம்மில் வச்சுருவாங்க. சிம்மில் இன்னும் வைக்கல, கொதி வரல. நல்லா கொதி வந்தோடனே இதோ சிம்மில் வைக்கிறாங்க பாங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு இந்த தேங்காய் அரைச்சதை கொட்டுருவாங்க. அவ்வளோதான். ஸோ இதை அவசியம் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு அவசியம் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.